வணக்கம். இன்றைக்கி நாங்கள் சில்வர் மைக்ரோ ஃபிப்ரவரி கான்ட்ராக்டில் செல்லிங் வந்து போயிருந்தோம். செல்லிங் போனது பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு எங்களுக்கு 2003 பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டிருக்கு. சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும், அது பார்க்குற மூலிமா அப்டேட்டடாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் பார்க்க முடியும். அது மூலிமா நீங்கள் மார்க்கெட்னுடைய நாலேஜ் கொஞ்சம் கெயின் பண்ணுவோம். போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரோம். அந்த ஸ்ட்ராட்டஜினுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டிக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது போக நாங்கள் கமாடிட்டிக்கு வாட்ஸ்அப்பில் லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டிக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஹெவியாக வந்து மூவ் பண்ணக்கூடிய ஒரு ஷேர். ஸோ வால்டைல் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கமாடிட்டியில் இப்போதைக்கு சில்வர் வந்து நல்லா கொஞ்சம் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ சில்வருடைய ட்ரெண்ட் வந்து எப்போவுமே வால்டைல் டபுள் சைடு இந்த மாதிரி தான் இருக்கும். பையிங் ட்ரெண்ட், செல்லிங் ட்ரெண்ட் இந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் வந்து ட்ரேடிங் பண்ணோம் அப்படின்னா நம்மளாலையும் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லாட்ஸ் எடுத்து சிம்பிளாக சின்னதாக ஒரு ட்ரேட்ஸ் பண்ணுவோம். அது மூலிமா எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படி தான் வந்து நாங்கள் வந்து யோசிப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நாளாக சில்வனுடைய மூமெண்ட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டே வருது. ஸோ ப்ரீவியஸாக சில்வனுடைய மூமெண்ட் பார்த்தீங்கன்னா 2000-3000 பாயிண்ட் வந்து பெர் டே மூமெண்ட் வந்து ரொம்ப கேஷுவலாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோவாயிடுச்சு. ஈவினிங் மார்க்கெட் ஒரு 5 o'clock அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2000 பாயிண்ட் ரேலி, 1500 பாயிண்ட் ரேலிலாம் வந்து டக்குன்னு ஒரு 5 to 8 o'clock வந்து குயிக்காக வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ முன்னளவுக்கு வந்து மூமெண்ட் லேட்னாலும் இந்த ஈவினிங் மார்க்கெட்டில் மட்டும் ஹெவியான மூமெண்ட் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ நாங்கள் இதை அப்சர்வ் பண்ணோம். டெக்னிக்கல் வைஸாகவும் வந்து பார்த்துட்டே இருந்தோம் சில்வனுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அடிக்கடி ட்ரேடிங்கும் பண்ணுவோம். நாங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோவில் ட்ரேட் பண்ணுவோம். ஏன்னா அது மூலிமா அதிக லாட்ஸ் எடுக்கலாம் அப்படின்றதுனாலையும் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா எப்போயுமே வந்து நாங்கள் பொஷன் வந்து எடுத்து சப்போஸ் ரிவர்ஸ் போச்சு அப்படின்னாலும் ஆவரேஜ் பண்ணி அது மூலிமாவும் ப்ராஃபிட் எடுக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ மேக்ஸிமம் எப்படியாச்சும் ப்ராஃபிட்ஸ் வந்து சின்னதாக வந்தாலும் அதை புக் பண்ணிவிட்டு அன்றைக்கி லாஸ் இல்லாமல் கவர் பண்ணுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரி எடுக்கணும், அதுக்கு ட்ரெண்டு ஃபாலோ பண்ணணும். ட்ரெண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி தான் வந்து பயன்படுத்துகிறோம். எங்கள் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து பையிங் ட்ரெண்டில் வந்து ரெண்டு நாளாக போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த பையிங் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து ஒரு மிட் ஆஃப் த டேக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பையிங் ட்ரெண்ட் செல்லிங் ட்ரெண்டாக வந்து சேஞ்ச் ஆச்சு. அதாவது ஈவினிங் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து பையிங் ட்ரெண்டாக வந்தது, செல்லிங் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆச்சு. செல்லிங் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆகல, நேற்று ஈவினிங்கே பார்த்தீங்க அப்படின்னா சடனாக ஒரு டவுன் 500 பாயிண்ட்ஸ் மேலே ரேலியில் டவுன் சைட் கொடுத்துச்சு. கொடுத்துட்டு உடனே பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கவரியும் வந்து பண்ணிருச்சு. ஸோ மார்க்கெட் வந்து எப்பயுமே சில்வர் வந்து எப்பயும் கீழே போச்சுன்னா அதே மாதிரி மேலே வந்து ரெக்கவரியும் வந்து கொடுக்கும். அந்த மாதிரி நேற்று ரெக்கவரி கொடுத்துச்சு. இன்றைக்கி ஓப்பனிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஓப்பனிங் வந்து நேற்று க்ளோசிங்க்கு நியராக தான் வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ மார்க்கெட் வந்து பெருசாக ஒன்றும் அப்சைடு வந்து தெரியல. அடுத்து எங்கள் ஸ்ட்ராட்டஜியை பார்த்தோம். எங்கள் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ஓவரால் ஸ்ட்ராட்டஜியும் சரி, இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜியும் சரி, எங்களுக்கு வந்து தொடர்ந்து டவுன் சைடு தான் வந்து காட்டுச்சு. அதுவும் வந்து கரெக்டாக அந்த இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி எஜ்ஜுக்கிட்டே நின்றுச்சு. ஸோ ஓப்பனிங் மேபி கேப் அப் ஆர் மேலே ஓப்பன் ஆயிருந்துச்சு அப்படின்னா எங்கள் இண்டிகேட்டர் பிரேக் ஆகிருக்கும், பையிங் ட்ரெண்ட் வந்து காட்டியிருக்கும். பட் ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இண்டிகேட்டர்னுடைய ட்ரெண்டு சேஞ்ச் ஓவர் கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகலை, கீழே வந்துருச்சு. மார்க்கெட் அது வரைக்கும் போனாலும் ட்ரெண்டு வந்து இன்னும் டவுன் சைடு தான் வந்து எங்கள் இண்டிகேட்டர் வந்து காட்டுச்சு. ஸோ இண்டிகேட்டர் இன்னும் ஸ்டில் டவுன் ட்ரெண்டில் மேலே ஃபார்ம் ஆகிட்டே இருந்ததுனால இன்றைக்கி டவுன் ட்ரெண்ட் எடுக்கலாம், ஸோ செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஓப்பனிங்லேயே வந்து செல்லிங் போர்ஷன் போனோம். செல்லிங் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளாட், மார்க்கெட்டே வந்து கம்ப்ளீட் ஃப்ளாட்டாக இருந்துச்சு. எந்த சைடும் பெரிய மூவ்மெண்ட் தெரில. சரியான மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்கே ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரி இம்பேக்ட் கொடுத்துருச்சு. எப்போயும் சைட்வேஸ் மார்க்கெட்டில் ஒரு சின்ன டேஞ்சர் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் ஒரு ட்ரெண்டு சொல்லிவிட்டு அந்த சைட்வேஸ் மார்க்கெட்லேயே போச்சு அப்படின்னா ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா தொடர்ந்து சைட்வேஸ் வந்துச்சு. பட் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய ஸ்ட்ராட்டஜினுடைய இதுபடி கொஞ்சம் ஒரு சின்னதாக டவுன் சைடில் வந்து இறங்குது. ஸோ நாங்கள் வந்து இந்த இதை வந்து பயன்படுத்திக்கலாம், இந்த டவுன் சைடை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 150 லாட்ஸ் வந்து நாங்கள் செல்லிங் போயிருந்தோம். 64,000 ரேஞ்சு கிட்டக்க பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து செல்லிங் போனோம். செல்லிங் போனது பார்த்திங்க அப்படின்னா சடனாக இப்போ ஒரு 50 பாயிண்ட்ஸுக்கு மேலே வந்து இறங்கியிருக்கு. ஸோ நாங்கள் லாட்ஸ் வந்து ஹெவியாக எடுத்தோம். ஹெவியாக எடுத்ததுனால இப்போதைக்கு எங்களுக்கு 15,000 மேலே ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த 15,000 ப்ராஃபிட்ஸை வந்து இப்போயே புக் பண்ணிடலாம், 150
250 லாட்டே வந்து கவர் பண்ணிடலாம். ஏன்னா மார்க்கெட் ரொம்ப வந்து சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரி இருக்குது, கொஞ்சம் வாலட்டைல் இருக்க மாதிரியும் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஃப்ரைடே மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வாலட்டைலாக டபுள் சைடாக இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குன்றனால இப்போயே கவர் பண்ணிடலாம், வர ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 150 லாட்டையும் வந்து கவர் பண்ணிட்டோம். மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் தான் கொடுத்தாலும், சின்ன டவுன் சைடு இறங்கினாலுமே வந்து நம்ம லாட்ஸ் ஹெவியாக எடுத்தனால நமக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து பார்க்குறதுக்கு பெருசாக இருக்குது. ஸோ இது மெயின் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, எப்பயும் வந்து நாங்கள் லாட்ஸ் அதிகமாக எடுத்தாலும் ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்தாலே போதும், அதை வச்சு நம்மளால் தொடர்ந்து வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு கான்செப்டில் தான் வந்து பண்ணோம். ஓப்பனிங் ஸ்லோவாக தான் இருக்கும், அதனால் தைரியமாக ஹெவியாக லாட்ஸ் எடுக்கலான்றனாலையும் ஓப்பனிங்கில் வந்து தைரியமாக வந்து லாட்ஸ் வந்து 150 வரைக்கும் எடுத்தோம். ஸோ லாட்ஸ் அதிகமாக எடுக்க எடுக்க நம்மளால் ப்ராஃபிட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜினுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இல்லாட்டி இந்த ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம், என்ட்ரிஸ் எப்படி எடுக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். இது போக வாட்ஸ்அப்பில் கமாடிட்டிக்கு லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம், அந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க.